ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ காய்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு அட்டகாசமான ஹேக் தான் பார்க்க போகிறோம் காய்ஸ். ஸோ என்ன ஹேக் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க காய்ஸ். இது என்னடா வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம சேனலில் நடந்த ரீசெண்டாக நடந்த டோர்னமெண்ட் காய்ஸ். அந்த டோர்னமெண்ட்டோட வீடியோ வந்து திக் திக் நிமிடங்கள் எல்லாமே வந்து கமிங் சூன், அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கன்ஃபார்ம் வரும். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் யார் வின் பண்ணா அப்படின்னு நான் வந்து கூடிய விரைவில் சொல்கிறேன். ஸோ டோர்னமெண்ட்டை பற்றி அப்புறம் பேசலாம். ஸோ இன்றைக்கி பற்றி ஹேக்கை வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு தாறுமாறான வேறு லெவல் ஹேக் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். அந்த ஹேக்கை பண்ணி நீங்கள் எல்லாமே பண்ணலாம். டைமண்டு ப்ளஸ் ஸ்கில்லு, டெலிபோர்ட்டு, டெலிபோர்ட் காரை வரையும் வந்து டெலிபோர்ட் பண்ணலாம் காய்ஸ். வால் ஹேக்கு எல்லாமே இதில் இருக்குது. ஸோ பாருங்கள், இங்கே பாருங்களேன், ஆட்டோ ஹெட் ஷாட்டு எல்லாமே இருக்குது காய்ஸ். எல்லாத்தையும் வந்து ஆன் பண்ணிக்கலாம், இன்விசிபிள் ஆகலாம், எல்லாத்தையும் ஆன் பண்ணலாம் காய்ஸ். நீங்கள் பறந்துக்கிட்டே கூட சுடலாம் இந்த ஹேக்கில். ஸோ இது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் வந்து தெளிவாக சொல்லிடலேன். ஆண்டனாலாம் கொடுத்துடலாம், எல்லாமே இருக்குது இதில். புதுசாக ஃப்ளை தான் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஏபிகே ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கூட என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்படியே நீங்கள் வந்து பாருங்கள், இந்த ஏபிகே இருக்கா, அது கீழே டேட்டா ஃபைல் அப்படின்றதுல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சிம்பிள் அதெல்லாம் தட்டி விட்ருங்க. நீங்கள் வந்து ஜிஆர்ச்சர் ஆப்பை வந்து ஏற்றிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்னா, அப்படி இல்லைனா வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆண்ட்ராய்டு ஓபிபிக்கு போங்க. ஓபிபியில் போய் நான் ஃப்ரீ ஃபயர் ஃபைலில் போய் வந்து ரீநேம் கொடுங்க. ஏன்னா ஓபிபி ஃபைல் போகக்கூடாது, அதனால் வந்து 3, 4, 5 ஏதாச்சும் ஒரு நம்பர் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து அதை போட்டு நீங்கள் வந்து இப்போ ஃப்ரீ ஃபயரை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடணும் காய்ஸ். ஓகே, அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் புதுசாக வச்சுருந்தீங்க பாருங்கள், அந்த ஃபைல் நேம் மாற்றுறீங்க பாருங்கள். சாரி, அந்த ஃபைல் நேமை போய் மறுபடியும் வந்து மாற்றணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், 5 போட்டிருந்தோம். ஸோ அந்த 5 எடுத்துகிட்டு இப்போ சேவ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து மறுபடியும் பேக் வந்துடுங்க. ஃபுல்லாக பேக் வந்துட்டு இப்போ வந்து ஃபைல் மேனேஜரில் போய் ஃப்ரீ ஃபயர் ஏபிகே நான் ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் காய்ஸ். அடுத்தடுத்த எந்த வீடியோ வந்தாலும் அது இப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எந்த ஹேக் வந்தாலும் அது இதே ட்ரிக் தான். ஸோ ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கேம் ஓப்பன் ஆயிடும் காய்ஸ். கேம் ஓப்பன் ஆகிட்டு அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லா ஹேக்குமே நீங்கள் வந்து அந்த கேமுக்குள்ளே பண்ணிடலாம். எனக்கு வந்து இப்போ டைம் இல்லை, அவசரமாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நாளைக்கு வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப கடுப்பாகும் தான் அப்படி சொல்லணும். ஏன்னா வந்து லீவ் விட்டுட்டு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சேட் ஆகுது. ஸோ இப்போ இடையில லீவ் விட்டு மறுபடியும் வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப கடுப்பாகுது. ஸோ அந்த ஹேக்கை யூஸ் பண்ணுங்கள். ஹேக்கை யூஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இவரெல்லாம் ஹேக் யூஸ் பண்ணல, இது வந்து ஒரு சின்ன பக், அவ்வளோதான், மற்றபடி வேறணும் இல்லை. ஸோ ஹேக் ஒர்க் ஆகலை அப்படின்னு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுகோள், நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் தான் கைஸ் ஹேக் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து நான் சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க, டேரெக்டாக லிங்க்கு கீழே இருக்குது அப்படின்னு போய் ஏற்றிட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வராது. ஸோ நான் பண்ணுற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஹேக் ஒர்க் ஆகும் கைஸ். டாடா பாபாய், சி யூ நெக்ஸ்ட். ஒரு சூப்பரான ஹேக் வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது கிரிஷ்.